பதிமூன்றாம் அதிகாரம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சத் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டிப்போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று, ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக் கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டுமென்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில்
போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராவார்கள், பிந்தினோர் முந்தினோராவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி மூன்றாம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.